வணக்கம். இது லங்காபூரின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமருக்கு பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் வலியுறுத்தல். பிரதமர் மோடி இன்று கத்தார் மன்னர் பிரதமர் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை. ரஷ்யாவின் அணு ஆயுதம் பெரும் பீதியில் அமெரிக்கா. குவைத்திலிருந்து படகில் தப்பி வந்த தமிழர்கள் சிறையில் அடைப்பு. இலங்கையர் உட்பட 186 பேரை நாடு கடத்தியது மாலைத்தீவு. ரஷ்ய போர்க்கப்பலை அழித்து உக்ரைன் ராணுவம். அமெரிக்க ராணுவ அதிகாரிகளுடன் இந்திய ராணுவ தளபதி உயர்மட்ட ஆலோசனை. தொடர்பென விரிவான செய்திகள். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளார். காசா போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளதாக கடிந்து கொண்ட மெக்ரான் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிப்பதன் மூலமே பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். 14 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ரஃபா நகரில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அங்கு தாக்குதல் நடத்தினால் மேலும் பல 1000 பேர் இறக்கக்கூடும் என்பதால் அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியுள்ளன. பிரதமர் மோடி இன்று கத்தாரில் அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அலி உள்ளிட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கத்தார் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினரால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக அபுதாபியில் மிக பிரமாண்டமான சுவாமி நாராயணன் கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த விழாவில் நடிகர் அக்ஷய குமார், பாடகர் சங்கர் மகாதேவன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவில் மூலம் 140 கோடி இந்தியர்களின் உள்ளங்களை தமது நண்பர் அமீரக அதிபர் சைஃபின் யாயத் வென்றுள்ளதாக மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா பன்முகத்தன்மையில் ஒற்றுமை காணும் நாடு என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். ரஷ்யா விண்வெளிக்கு அணுகுண்டு ஒன்றை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குறித்த அணுகுண்டை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியில் ரஷ்யா இறங்கியுள்ளதாகவும் ரஷ்ய பொறியியலாளர்கள் ஆயுதத்தை உருவாக்கி வருவதாகவும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு தகவல் அறிய வந்ததைத் தொடர்ந்து அமெரிக்க தலைவர்கள் அவசரமாக கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதேவேளை அந்த அணுகுண்டானது பூமியின் மீது வீசப்படுவதற்காக அல்ல என்றும் அது விண்வெளியில் இருக்கும் செயற்கைக்கோள்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு என்றும் அமெரிக்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. குவைத்திலிருந்து படகில் மும்பைக்கு தப்பி வந்த 3 தமிழர்களை காவல்துறையினர் கைது செய்திருந்த நிலையில் 3 தமிழர்களின் விளக்கமறியலை மேலும் நீட்டித்து உத்தரவிட்டது நீதிமன்றம். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த வினோத் அந்தோணி, சயா அந்தோணி, அனீஸ், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நிடிசோ டிடோ ஆக் 2 ஆண்டுகளுக்கு முன் வேலைக்காக குவைத் சென்றனர். 3 பேருக்கும் அவர்களின் உரிமையாளர் முறையாக சம்பளம் கொடுக்கவில்லை. பாஸ்போர்ட்டையும் அவர் பறித்து வைத்திருந்தார். 3 தமிழர்களும் தங்கள் நிலை தொடர்பாக அந்நாட்டு காவல்துறை மற்றும் தூதரகத்தில் முறைப்பாடு அளித்தும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் 3 பேரும் கடந்த மாதம் 28ஆம் தேதி உரிமையாளரின் படகில் குவைத்திலிருந்து தப்பித்தனர். அவர்கள் சவுதி அரேபியா, கத்தார், துபாய், ஓமன், பாகிஸ்தான் கடல் வழியாக இந்தியாவின் மும்பை வந்தடைந்தனர். பாஸ்போர்ட் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியா வந்த அவர்களை மும்பை காவல்துறை என்று கைது செய்தனர். 3 பேரும் காவல்துறை காவலில் அடைக்கப்பட்டிருந்தனர். காவல்துறை காவல் முடிந்ததால் தமிழர்கள் 3 பேரும் நீதிமன்றம் உட்படுத்தப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 3 பேரையும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். விசா விதிமீறல், போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட குற்றச்சாட்டில் இலங்கையைச் சேர்ந்த 25 பேர் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 186 பேர் மாலைத்தீவிலிருந்து அந்நாட்டு அரசால் வெளியேற்றப்பட்டனர். வெளியேற்றப்பட்டவர்கள் பட்டியலில் அதிகபட்சமாக வங்கதேசத்தைச் சேர்ந்த 83 பேர் உள்ளனர். இதற்கு அடுத்து 43 இந்தியர்கள், நேபாளத்தைச் சேர்ந்த 8 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மாலைத்தீவு தலைநகர் மாலேவிலிருந்து வெளியாகும் நாளிதழில் இது தொடர்பான செய்தி இடம்பெற்றுள்ளது. ஆனால் அவர்கள் வெளியேற்றப்பட்ட தேதி குறித்த விவரம் இடம்பெறவில்லை. உக்ரைன் மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா தனது ராணுவ படைகளை அனுப்பி தாக்குதலை தொடங்கியது. இந்த போரில் உக்ரைன் ராணுவத்திற்கு இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ராணுவ உதவிகளை செய்து வருகின்றன. ரஷ்யாவிடம் போரில் இழந்த சில பகுதிகளை உக்ரைன் ராணுவம் மீட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் போர்க்கப்பலை அழித்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் பிப்ரவரி 14 உக்ரைன் படையினர் கருங்கடலில் ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பலை அழித்தனர் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே 4 நாள் பயணமாக கடந்த 11ஆம் தேதி அமெரிக்கா சென்றார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா செல்லும் இந்திய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே ஆவார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டார். இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக புளோரிடாவில் இன்று அமெரிக்க ராணுவ தளபதி ராண்டி ஜார்ஜ் மற்றும் பிற மூத்த ராணுவ அதிகாரிகளை மனோஜ் பாண்டே சந்தித்து பேசினார். அப்போது இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு, உலகளாவிய அமைதி மற்றும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார்.
இதனை இந்திய இராணுவத்தின் பொது தகவல் கூடுதல் இயக்குநகரம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com என்னும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.